எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 8 இறை வார்த்தைகள் 1-லிருந்து 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக் கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ பல்வேறு தவ முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பல்வேறு நிலைகளிலே நம்முடைய வாழ்வை உருமாற்றிக் கொள்வதற்கு, நம் வாழ்வை இயேசுவுக்குள் இட்டு செல்வதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நாளிலே இயேசு தவ முயற்சியின் அடையாளமான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். உபச்சாரத்திலே பிடிபட்டு இருக்கிற ஒரு பெண்ணை அவர் முன் நிறுத்தி, இவர் குற்றவாளி என்று தீர்ப்பிடுகிற பரிசேயர்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தீர்ப்பிடவில்லை, சென்று வா என்று சொல்லுகிறார். இவ்வுலகத்தில தீர்ப்பிடுகிற அதிகாரத்தை கடவுள் யாருக்கும் கொடுக்கவில்லை என்பதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. இயேசு யாரையும் தீர்ப்பிடவில்லை. இயேசு மற்றவருடைய குற்றங்களை கண்டுபிடித்து அல்லது குறைகளை கண்டுபிடித்து அவர்கள் மனமாற வேண்டும் என்று விரும்பினாரே தவிர, அவர்களை தீர்ப்பிட்டு குற்றவாளிகள் என்று அவர் ஒதுக்கி வைக்கவில்லை. யோவான செய்தி 5:22 இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம், தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை, தமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். ஆம் பிரியமானவர்களே, தீர்ப்பளிக்கிற உரிமையை, தீர்ப்பளிக்கிற வல்லமையை, தீர்ப்பளிக்கிற ஆற்றலை கடவுள் இயேசுவுக்கு கொடுத்திருந்த போதிலும் இயேசு யாரையும் தீர்ப்பிடவில்லை. யோவான செய்தி 5:30 இறை வார்த்தையில வாசிக்கிறோம், நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன், நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்ப்பளிக்கிற உரிமை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இயேசு சொல்லுகிறார், நான் அல்ல, தந்தையின் சொற்படியே நான் நடக்க வந்திருக்கிறேன், தந்தையின் திருவுளத்தின்படியே இந்த உலகத்திலே நான் செய்ய வேண்டிய காரியங்களை செயல்படுத்த நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம் குடும்ப வாழ்விலும் சரி, நம்முடைய பொது வாழ்விலும் சரி, நாம் பணி செய்கிற பணியிடங்களிலும் சரி, எங்கிருந்தாலும் பிறரை குறை சொல்லுகிற, பிறரை குற்றப்படுத்துகிற, பிறரை தீர்ப்புக்கு உள்ளாக்குகிற காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஆன்மீக பணியாக இருந்தாலும் சரி,
அல்லது பொதுநல பணியாக இருந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்குள் இருக்கிறேன் என்று நான் சொல்லிக்கொண்டு மற்றவர்களை தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த தீர்ப்பளிப்பது அல்லது தீர்ப்பு கொடுப்பது எதன் நோக்கமாக அமைகிறது என்றால், என்னுடைய பெயர் அல்லது எனக்குரிய புகழ்ச்சிகள் குறைந்து போய்விடுமோ என்ற சுயநலத்தினால் தான் நாம் மற்றவரை தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்வது சரியல்ல, அவர்கள் செய்வது சரியாக செய்யப்படுவதில்லை, அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் இதை செய்ய தகுதியற்றவர்கள் என்றெல்லாம் மற்றவர்களை நாம் தீர்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த உலக போக்கின்படி நாம் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறோம். யோவான செய்தி 8:15 இறைவார்த்தையிலே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள், நான் யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. இந்த உலக இன்பத்திற்காக, இந்த உலக பெருமைக்காக நீங்கள் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நானோ யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. காரணம், என்னுடைய பெருமை, என்னுடைய புகழ் எல்லாமே என் தந்தையிடம் இருக்கிறது, நான் தந்தையை சார்ந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் முழுமையாக கடவுளை சார்ந்திருந்தார். அவர் செய்கிற எல்லாவற்றிலும் பெருமை அடையக்கூடியவர் கடவுளாயிருந்தார். அதனால் அவர் யாரையும் தீர்ப்பளிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்கள் பலரின் முன்பாக பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கென்று கொடுத்த உறவுகளை நான் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். குடும்பங்களில உறவுகளை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவியை குற்றப்படுத்தி தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். மனைவி கணவரை தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர் பிள்ளைகளை தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தீர்ப்பிடுகிற அதிகாரம் கடவுள் ஒருவருக்கே, நானும் கூட யாரையும் தீர்ப்பிடுவதில்லை என்று சொல்கிறார். ரோமேயர் எழுதிய திருமுகம் 2:1 இறைவார்த்தையிலே பவுலடியார் அழகாய் சொல்கிறார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை, ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள், தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்கள் என்றான் பவுலடியார் ரோமிற்கிலே திருமுகத்திலே வெளிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லுகிற பொழுது அந்த குற்றம் என்னில் நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் பிறரை குற்றவாளியாக பார்த்து தீர்ப்பிடுகிற பொழுது அந்த தீர்ப்பு மீண்டுமாய் எனக்கு வருகிறது என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். மத்தேயு நற்செய்தி 7:1 இறைவார்த்தை சொல்லுகிறார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் எழுதுகிறார் 2:13 இறைவார்த்தையிலே, ஏனெனில் இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என்று யாக்கோபு எழுதுகிறார். லூக்கா நற்செய்தியிலே இயேசு சொல்கிறார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தீர்ப்பின் எதிர்மறை அல்லது தீர்ப்பை நான் ஜெயிக்க வேண்டும் என்றால், தீர்ப்பிடாமல் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்றால், மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிற, மற்றவர்களை இரக்கத்தோடு பார்க்கிற, மற்றவர்களை இரக்கத்தோடு அணுகி செல்கிற ஒரு நிலையை நான் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனால் கடவுள் என்னை இரக்கத்தோடு பார்க்கிறார். நான் எவ்வளவு தவறுகள் செய்த பொழுதும், நான் எவ்வளவு பாவங்கள் செய்த பொழுதும், அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் என்னை இரக்கத்தோடு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். இரக்கத்தின் வழியாக அவர் எனக்கு அளித்த தீர்ப்பை, நான் பெறவிருந்த தீர்ப்பை மாற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆனால் இந்த இரக்கம் என்பது நாம் இந்த உலகத்தில் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒன்று. நான் எப்பொழுதெல்லாம் மயலா மீது இரக்கம் கொள்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் கடவுளின் இரக்கத்தை இந்த உலகத்திலே நான் பெற்றுக் கொள்கிறேன்.
கடவுளின் இரக்கம் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே பொழியப்படுகிறது. கடவுளுடைய இரக்கத்தினாலே அவர் என்னை வழி நடத்துகிறார் என்பது உறுதியாகிறது. ஆனால் பிரியமானவர்களே, நிச்சயம் நான் விண்ணக பிறப்பெடுக்கிற பொழுது எனக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க நீதியோடு என் ஆண்டவர் காத்திருக்கிறார். காரணம், இந்த உலகத்திலே நான் இரக்கமற்றவனாய் வாழ்ந்த பொழுது, நான் இரக்கமற்ற தனத்தோடு இருந்த பொழுது, பிறருக்கு தீர்ப்பளித்ததன் வாயிலாக விண்ணக பிறப்பு எடுக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு எனக்கு தீர்ப்பு கொடுக்கிறவராயிருக்கிறார். திருவழிபாடு புத்தகம் 16:5 இறைவார்த்தையில வாசிக்கிறோம், நீர்நிலைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த வானதூதர் பின்வருமாறு சொல்ல கேட்டேன், இருக்கிறவரும் இருந்தவருமான தூயவரே இத்தீர்ப்புகளை வழங்கும் நீர் நீதியுள்ளவர் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இரக்கத்தோடு இருக்கிற கடவுள் நீதியோடும் இருக்கிறார். இந்த உலகத்துல நான் செய்கிற எல்லா தீய செயல்களுக்கும் அரியணை முன்பாக நின்று எனக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையில என் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடாமல் பிறரை இரக்கத்தோடு இந்த உலகத்திலே பார்க்கிற பொழுது விண்ணகத்திலே நான் இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறேன். இறந்தோர், சிறியோர், பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தது. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று இறைவார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நேர்மையான வாழ்க்கையை, தீர்ப்பிடாத வாழ்க்கையை நான் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது விண்ணகத்திலே விண்ணக உரிமையை எனதாக்கிக் கொள்கிறேன். இதோ இந்த நாளில ஆண்டவரிடம் பிறரை தீர்ப்பிடாத வரத்தை கேட்டு ஜெபிப்போம். இதோ பல்வேறு சூழலில நாம் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களை குறை கூறி கொண்டு தீர்ப்பிடுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடம் ஒரு விஷயம் மன்னிப்பு கோருவோம். நாம் தீர்ப்பு கூறியவர்களை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அதற்காக மனம் வருந்துவோம். ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்து இனி தீர்ப்பிடாதவர்களாய், இனி மற்றவர்களை குற்றப்படுத்தாதவர்களாய், இனி மற்றவர்களை இரக்கத்தோடு பார்க்கிற ஒரு அருளை வேண்டி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை இரக்கத்தோடு வழி நடத்துகிற தெய்வமே, நாங்கள் எப்பொழுது பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து உமக்குரிய மகனாய் மகளாய் எங்களை ஏற்று வழி நடத்தி கொண்டிருக்கிறே, அதே மனநிலையை இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மற்றவர்களை இரக்கத்தோடு பார்க்கிற, மற்றவர்களை பரிவோடு பார்க்கிற, மற்றவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பிடாமல் நாங்கள் தீர்ப்பிடுகிற பொழுது அதை தீர்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற உணர்வோடு மற்றவர்களை இரக்கத்தோடு பார்க்கிற ஒரு ஆற்றலை, வல்லமையை நீர் எப்படி இரக்கத்தோடு மற்றவர்களை பார்த்தீரோ அதை போல நாங்களும் பார்க்க அருள் வேண்டி ஜெபிக்கிறோம். அந்த ஆற்றலையும் அபிஷேகத்தையும் வரத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.